அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய மத்திய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடம் கொடுப்பது என்பது தொடர்பாக நட்டா ஆலோசனை நடத்தி வருவதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. டெல்லியில் பாஜக தலைவர் நட்டாவுடன் மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத், அமித்ஷா ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எந்தெந்த கட்சிகளுக்கு எந்த இடங்களை கொடுக்கலாம், சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் இருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். பல்வேறு கட்சிகளின் கூட்டணியின் அடிப்படையில் தற்பொழுது ஆட்சி அமைய இருக்கிறது. என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது, விரிவான விவரம்? வணக்கம். புதிய மத்திய அமைச்சரவை அமைப்பது தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் நட்டா இல்லத்தில் தற்போது டெல்லியில் ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. புதிய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடம் ஒதுக்குவது என்பது தொடர்பாக பாஜக தேசிய தலைவர்கள் கூடி ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். டெல்லியில் பாஜக தலைவர் நட்டா, மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அதே போல அமித்ஷா உள்ளிட்டோரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் போன்ற கட்சிகளுக்கு எத்தனை அந்த அமைச்சர் பதவிகள் கொடுப்பது என்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சிவசேனாவினுடைய ஏக்நாத் சிண்டே பிரிவும் அமைச்சர் பதவி எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலே அவர்கள் தொடர்ந்து அமைச்சரவையிலே எதிர்பார்ப்பார்கள் என்று இடம்பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது தவிர பாஸ்வானின் லோக் ஜனசக்தியும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்படி என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த முக்கிய கட்சிகள் அவர்கள் மினிஸ்டர் போஸ்ட், கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி, அதே போல இணை அமைச்சர் போன்ற பதவிகளை எல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலே இது தொடர்ந்து இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகின்றது. அதே போல கர்நாடகாவை சேர்ந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியும் கேபினட் அமைச்சர் பதவியை எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் விவசாயத்துறை சார்ந்த அமைச்சர், அதே போல ஜல்சக்தி நீர்சக்தியினுடைய அமைச்சர் பதவியும் இரண்டு மாநிலங்களும் கேட்கின்றன. காரணம், தங்கள் மாநிலத்திலே விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த விவசாயத்துறை மற்றும் நீர்சக்தி துறை போன்றவை எல்லாம் தங்களுக்கு கிடைத்தால் தங்களுடைய மாநிலத்தினுடைய அந்த வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம், தங்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரலாம் என்ற அடிப்படையிலே கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் குறிவைத்து இந்த இரண்டு அமைச்சர் பதவிகளையும் கேட்பதாக கூறப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய விருப்பப்பட்டியலை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சர் பதவி கொடுப்பது, யார் யாரை அமைச்சராக இடம்பெற வைப்பது என்பது தொடர்பான ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக தெரிகின்றது. கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது தொடர்பான அந்த ஆலோசனை இன்னும் 2 மணி நேரம் வரை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. பாஜகவில் யார் யாருக்கு அமைச்சர் பதவி, புதிதாக அமைச்சரவையில் யாரேனும் கொண்டு வரப்படுவார்கள் இந்த முறை என எதிர்பார்க்கப்படும் நிலையில், ஏற்கனவே இருப்பவர்கள் என்னென்ன துறையில இருக்கப் போகிறார்கள், புதிதாக யாரை கொண்டு வரப்போகிறார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையை தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களை நட்டா சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே பாஜகவினுடைய தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கூடி குறிப்பாக ஜேபி நட்டா அவர்களுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.